சார் எனக்கு சும்மா பாலைங்கிற பேர் எங்கே வந்தது நான் ராஜாவை பற்றி ஒரு யானை ஏற்கனவே இருக்கு இன்னொரு யானை வருதுன்னு சொன்னேன் ஐ எம் நாட் அ ப்ராஃபிட் ஆனால் தெரியிறது நான் ராஜாவை முத முதல்ல சந்திக்கிறேன் திருலோச்சந்தர் கம்பெனியில் நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு தியாகராஜ கீர்த்தன் தெரியுமா உனக்குன்னு இந்த திருப்பதி திரை விலகாமல் இருக்கிறத குறித்து திரை விலக வேண்டும் என்று தியாகராஜர் பாடிய ஒரு கீர்த்தனையை பின்னி எடுத்துவிட்டான் சார் ஆரம்ப நேரத்தில் இந்த சார் பண்ணபுரத்துக்கும் திருவையாருக்கும் என்ன சார் சம்பந்தம் நான் வியந்துட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் தான் பாரதி ராஜா இப்படி நம்ம ஊர் பசங்க எப்படி இருக்கானுங்க எப்படி இருக்கானா ஏற்கனவே எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் ஒரு யானை இருக்கு இன்னொரு யானை வருது யானை ராஜா எல்லாம் ஒன்றும் சும்மா வரது நான் ஒன்று சொல்றேன் இந்த இடத்துல அவர் பாட்டெல்லாம் பாடினார் சுந்தரியெல்லாம் திடீர்னு என்ன சுதினே தெரியாமல் அப்படியே படுத்து அந்த மேல் காலமெல்லாம் பாடுறதெல்லாம் அவ்வளோ சொல்லாம இல்லை நினைச்சா அந்த சுதியில் போய் உட்காரது சாரீரம் என்ன காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புகிறவங்களோ இல்லை வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் எழுதிய ஒரு கவிதையே எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்